என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அண்ட் வந்து என்னோட ஒன் ஆஃப் த
பிராண்ட் பார்ட்னர்ல நான் வந்து இப்படி இருக்கிற நான் என்னோட பார்ட்னர் தான் அதுக்கு காரணம். சோ அவர் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னோட ஃபேமிலி, என்னோட ஃபேமிலி வந்து எப்பயுமே என்ன பூஸ்ட் அப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபேமிலியில வந்து எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி எனக்கு நிறைய சப்போர்ட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த பிசினஸ்ல நான் வந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து க்ரானிக் பேங்க்ரட்டிஸ் கணையத்துல பிரச்சனை அப்படிங்கறதுனாலதான் நான் இந்த பிசினஸ் வந்து சூஸ் பண்ணேன். நிறைய பிசினஸ் எடுத்தேன், ஆனா வந்து அது எனக்கு எல்லாமே ஃபெயிலியர். சோ அதுக்கப்புறம் வந்து நான் இந்த பிசினஸ்ல வந்து ஒரு 5000 ரூபாய் கிடைச்சா போதும், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காகவே டேப்லெட் வாங்குறதுக்காண்டி கிடைச்சா போதும்னு தான் நான் உள்ளக்க வந்தேன். மேம் சொன்னாங்க 10 மடங்குண்டு, 1 மடங்குக்கு நான் உள்ளக்க வந்தேன். ஆனா 100 மடங்கு எனக்கு ஓரிஃப்ளேம் எனக்கு இன்னைக்கு வந்து என்னோட லைஃப்ல சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு. சோ அன்னைக்கு வந்து ஒரு காலேஜ் ஃபீஸுக்கு கட்ட முடியாம என்னோட பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாத எனக்கு, நான் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து அதாவது அம்மா அப்பா இல்லாத பொண்ணு அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்ட அளவுக்கு என்ன க்ரோத் பண்ணி கொடுத்துருக்குது. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன, நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் எங்க அம்மாக்கு வந்து ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு போவேன், ரொம்ப யோசிப்பேன். எதுக்கு அப்படின்னா, அந்த 500 ரூபாய் எனக்கு பத்தாதோ, ஏதாவது பசங்க வாங்கி கேட்டுருவாங்களோ, ஆட்டோக்கு சார்ஜ் கூட கேட்டுருவாங்களோ, அப்படி ஒரு செகண்ட் அந்த மணி நினைச்சு நான் வந்து கவலைப்பட்டு இருக்கிறேன். இன்னைக்கு என்னோட ஃபேமிலியை தூத்துக்குடியில இருந்து சென்னைக்கு வந்து என்னோட வேன்ல வந்து நாங்க கூட்டிட்டு வந்தது வந்து ரொம்ப ஹாப்பியா பெருமையா இருக்குது. அது மட்டும் இல்ல, டிராவல் வந்து எங்கேயுமே போனதில்ல, துபாய்க்கு குவாலிபிகேஷன் ஆயிருந்தேன். பட் எனக்கு வந்து இப்ப வந்து ஸ்பெயின் 2 டிக்கெட் அண்ட் வந்து பேங்காக் ட்ரிப்புக்கு 2 டிக்கெட் அண்ட் ஸ்ரீலங்காக்கு 1 டிக்கெட்டுக்கு நான் குவாலிபிகேஷன் ஆயிருக்கிறேன். ஸோ அப்படியே எனக்கு வந்து 360 டிகிரி அளவுக்கு என்னோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குது. இன்னைக்கு என்னோட இன்கம்ல இருந்து நிறைய சக்சஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, என்னோட ஹஸ்பண்ட்க்கு முடியாத நேரத்துல எங்க அக்கா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் அப்பாஸ் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு எனக்கு 30000 ரூபாய் கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல போய் உடனே சேருமா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என் கையில 5 பைசா கூட என்கிட்ட இல்ல. சோ நீ திருப்பி கூட தர வேணாம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நான் வந்து அவங்களோட பொண்ணுக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு டைமண்ட் ரிங் வாங்கி நான் கொடுத்தேன். சோ அது மட்டும் இல்ல, 1 நாள் 2 நாள் இல்ல, 1 வீக் 2 வீக் இப்படியே டைம் போய் 2 வாரம் கழிச்சு நான் ஹாஸ்பிட்டல் மீனாட்சி மிஷன்ல இருந்து வெளியில வரும்போது எனக்கு காரை வித்து என் ஹஸ்பண்ட பார்த்த என் தங்கச்சி ஹஸ்பண்ட்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் இன்னைக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களோட நேம என்னோட ஓரிஃப்ளேம்ல ட்ரீம் ப்ரோக்ராம் கார்ல நான் சைன் பண்ணும்போது நான் அவங்க பேரை போடுவேன், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அதே மாதிரி கோல்டு எனக்கு ஆகணும்னு என்னோட சேவிங்ல இருந்து அவங்க பொண்ணுக்கு என்னோட கோல்டு பேங்கிள் வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சு. என்னோட லைஃப் ஸ்டைல் அந்த அளவுக்கு க்ரோத்தாவே இருக்குது. ஸோ இன்னைக்கு பெரிய சக்சஸ் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன். முயற்சி மட்டும் இல்லை, நான் வந்து விடாமுயற்சியா நான் எப்பயுமே இருப்பேன். ஸோ எப்பயுமே ஒன்னே ஒண்ணுதான் நான் நினைப்பேன், கொஞ்சம் நான் குறையுது என்னோட பூஸ்ட் அப் அப்படின்னா எங்க அப்பாவை நினைச்சுக்கோப்ப. 25 வருஷமா பசங்களுக்காண்டி ஸ்டே பண்ணி ஃபாரின்ல இருந்து எங்களுக்காண்டி ஆர்டர் போட்டாங்க. அந்த உழைப்பை விட இதுல போறது ஒரு துளி தான், ஒரே ஒரு துளி தான். ஸோ அது பண்றதுக்கு நான் இவ்வளோ பெரிய சக்சஸ் கிடைச்சிருக்குது. எப்பயுமே என்னோட பூஸ்ட் அப் வந்து எங்க அப்பாவை நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங், தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா சொல்றேன், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். எப்பயுமே நான் வந்து இந்த பிசினஸ்க்கு நன்றி இதோட இருப்பேன். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் மேம்.